எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம பேப்பர் வித் பென்சில் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்டீன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்மளுடைய சேனலுக்குள்ளே போவோம் கேள்வி ஒன்று இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து டைகர் ட்ரையாம் ட்வெண்ட்டி ஃபோர் என்னும் முப்படை பயிற்சியை நடத்துகிறது தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அமெரிக்கா எக்ஸசைஸ் டைகர் ட்ரயாம் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா அமெரிக்கா இடையேயான எக்ஸசைஸ் டைகர் ட்ரயாம் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் பதினெட்டாம் தேதி தொடங்கி மார்ச் முப்பத்தி வரை நடைபெறும் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்காக இரு நாடுகளின் ஆயுத படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதாகும் கேள்வி இரண்டு எந்த மாநில காவல்துறை சமீபத்தில் டிஜிட்டல் தளமான த்ரினேத்ரா ஆப் டூ பாயிண்ட் ஓவை அறிமுகப்படுத்தியது தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உத்திரப்பிரதேசம் த்ரினேத்ரா ஆப் டூ பாயிண்ட் ஓ டிஜிட்டல் தளமான த்ரினேத்ரா ஆப் டூ பாயிண்ட் ஓ குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணைக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆப்பை வந்து ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐஓஎஸ் இயங்கு இருந்து நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கலாம் கேள்வி மூன்று ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி மார்ச் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் சர்வதேச மகிழ்ச்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபது அன்று கொண்டாடப்படுகிறது இந்த சிறப்பு நாள் நம் வாழ்வில் மகிழ்ச்சியின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று ஐக்கிய நாடுகளின் பொது சபை ஓர் தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்த தீர்மானம் மார்ச் இருபதை சர்வதேச மகிழ்ச்சி தினமாக அறிவித்தது தேசிய மகிழ்ச்சியை மதிக்கும் பூட்டான் நாடு இந்த தீர்மானத்தை துவக்கியது மார்ச் டுவெண்ட்டி வேர்ல்டு ஸ்பேரோ டே ஆண்டுதோறும் மார்ச் இருபதாம் நாள் அன்று உலகெங்கும் வேர்ல்டு ஸ்பேரோ டே கொண்டாடப்படுகிறது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் குறைந்து வருவதன் காரணமாகவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து உலக சிட்டுக்குருவிகள் நாளாக நினைவு கூறப்படுகிறது கேள்வி நான்கு மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டவர் யார் தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஷீதல் தேவி ஷீதல் தேவி வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் என்ற நோக்கத்துடன் ஒரு விளம்பர கண்காட்சி கிரிக்கெட் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த போட்டி மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுடெல்லியில் உள்ள கர்னேல் சிங் மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற பாரா வில்வித்தை வீராங்கனையும் அர்ஜுனா விருது பெற்றவருமான செல்வி சீதல் தேவி மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டார் கேள்வி ஐந்து சமீபத்தில் யாவுண்டி டிக்ளரேஷன் விவாதத்தில் இருந்தது இது பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மலேரியா நோய் யாவுண்டி டிக்ளரேஷன் சமீபத்தில் யாவுண்டி டிக்ளரேஷன் மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு முக்கிய மைல் கல்லாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் பதினோரு ஆப்பிரிக்க நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மலேரியாவால் ஏற்படும் இறப்புகளை முடிவுக்கு கொண்டுவர உறுதிமொழி எடுத்தனர் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது பணியாளர்களின் திறனை விரிவுபடுத்துவது மற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதை மேம்படுத்துவது இந்த அறிவிப்பின் நோக்கமாகும் யாவுண்டி ஆப்பிரிக்க நாடான கேமரூனின் தலைநகரம் கேள்வி ஆறு நேபாளத்தின் சுற்றுலா தலைநகரம் எது தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ போகாரா நேபாள் டிக்ளர்ஸ் போஹாரா அசட்ஸ் டூரிசம் கேபிட்டல் நேபாள அரசு அதன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கையாக இமயமலை தேசத்தின் சுற்றுலா தலைநகராக கண்டாகி மாகாணத்தில் உள்ள போகாரா நகரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இயற்கை அழகு மற்றும் சாகச சுற்றுலாவிற்கு பெயர் பெற்ற போகாரா நீண்ட காலமாக நேபாளத்தின் ஒரு சுற்றுலா மயமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது